அந்த 100 ரூபாய் நாணயம், கலைஞரை கலைஞர் புகைப்படம் தாங்கிய அந்த 100 ரூபாய் நாணயத்தை நீங்கள் அரிவாளத்தில் வந்து 10,000 ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். யோசிச்சிங்களா? முதலீடு ஈர்க்கக்கூடிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா இல்லையா? நாணயம் அறிவாலயத்தில் வந்தாச்சு. யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் 100 ரூபா நாணயம் தான், ஆனால் அதனுடைய மதிப்பு 10,000 ரூபாய் மதிப்பே கிடையாது. யார் வேண்டுமானாலும் சென்று 10,000 கொடுத்து அறிவாலயத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம். அந்த காந்தியோட புகைப்படம் 100 ரூபா நோட்டில் போட்டதோட வேல்யூ என்ன? 100 ரூபா தான். 500 ரூபா போட்டு 500 ரூபா. அப்போது இதே காந்தி மேலே பார்த்தா என்ன சொல்லுவார் சொல்லுங்க பாப்போம். ஏண்டா என் ஃபோட்டோ இருக்கிற வரைக்கும் 100 ரூபாய்க்கு மதிப்பு 100 ரூபா, உங்கள் அப்பா ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் காமராஜர் அடித்து கொடுக்குறான்னு இல்லை. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து அந்த பாடப்புத்தக நூலை வந்து இலவசமாக கொடுக்க துப்பு இல்லை. மாதம் மாதம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் 1000 ரூபா கேட்டானா? திமுக என்ற ஒற்றை கட்சி இனிமேட்டு தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது. 2026க்கு பிறகு, 24 எலெக்ஷனுக்கு பிறகு இருக்காதுன்னு சொல்லி சபதம் போட்டது மோடி. அந்த சபதத்தை வழிமொழிந்து ஆமாம் திமுக ஒழிச்சேர்த்துக்கிறேன்னு சொன்னது அண்ணாமலை. சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு ஒத்து வராது, கட்சி ரீதியாக ஒத்து வராது. அண்ணாமலையை ஃபோன் போட்டு நீங்கள் கூப்பிட்ற கேட்ட அரசியல் நாகரிகம்னு சொல்கிறீங்க. அரசியல் நாகரிகத்தின் படி நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றீங்கனாக்கா சீமானையன் கூப்பிடல. சரி, இப்போ அண்ணாமலையை பகைச்சிக்கிட்டால் நம்ம ஆட்சியில் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நீங்கள் வந்து பிஜேபியிடம் சாஷ்டாங்கமாக சரணடைந்து விட்டு வெளியில் வந்து ஊற்றுறாங்க பாருங்கள். ஒரு உருட்டு பா உலகமாக உருட்டு, அதான் இந்த சொல்லுவார்ல தாத்தா, செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு நடந்த மாதிரி உருட்டுறாங்க இவங்க. இதில் கூடுதலாக அப்படி ஒருவேளை பாஜகவிற்கு ஏதேனும் திமுகவின் தயவு தேவைப்பட்டால் நான் உறுதியாக சொல்றேன், அன்னைக்கு ஸ்டாலின் வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுக்கு திமுக ஆதரவு தேவைப்பட்டால் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இப்போ இந்த ஃபார்முலா கார் ரேஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு மெட்ரோவில் ஓட்டி வச்சுருக்காங்க தெரியுமா? மெட்ரோ ட்ரெயின் ஃபுல்லாக ப்ரொமோஷனா சார்? ஐயோ பா, அது ஏன் கேட்குறீங்க? மெட்ரோ ட்ரெயின் ஃபுல்லாக உதயநிதியோட முகமும் முதல்வருடைய முகமும் மட்டும்தான் இருக்குது. அறிவுக்கும் இவங்களுக்கும் எல்லளவாக சம்மந்தம் இருக்கான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. மாதிரி ஒரு பெண்ணு தற்கொலை பண்ணுவாங்களா? ஏட்டா சோத்த திங்கிறீங்களா, நீங்கள் என்ன திங்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போது அதற்கு நீதிக்கு அதை உள்ளபடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கிற மம்தா, தவறு நடந்திருக்கு, குற்றவாளிகள் குற்றம் செஞ்சுருக்கிறாங்க, தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சு மருத்துவமனையில் வச்சாங்க, மருத்துவர் வச்சு நீக்கி விட்டுருந்தீங்கனாக்கா பயம் வந்துருக்கு, உங்களை புகழ்ந்துருப்பாங்க. நீங்கள் மூடி மறைக்கக்கூடிய வேலையை பார்க்குறீங்க. உங்களை நம்பி தண்டை நாங்கள் பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், நீங்களே வந்து இந்த மிருகங்களுக்கு துணை போய் அவன் அப்போ இந்த மாதிரியான விஷயத்தினால தான் நம்ம ரசித்து ரசித்து அடுத்தடுத்த பெண்கள் மீது கை வைக்கக்கூடிய திமுறன் வருது. அதற்கு முதல்வர் முதல்ல ஒரு சட்ட மசோதா பாஸ் பண்ணி மைனர் பிள்ளைகளை தொடக்கூடிய இந்த மாதிரியான அடக்குமுறை, இந்த மாதிரியான பாலியல் துன்பங்கள் செய்யக்கூடிய நபர்களுடைய மருத்துவரை வச்சு அகற்றப்படும் ஒரு சட்டம் ஏற்றுங்க, அதை செஞ்சு காட்டுங்க. இதை தாண்டி எதற்கும் நிலத்தை கையகப்படுத்துறீங்களே. TN News 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரத். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு சரத். சார், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலீட்டு மாநாடு வந்து தொடங்கி வச்சிருக்காரு 17,616 கோடிக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? எப்போ தொடங்கி வச்சிருக்காரு? இன்றைக்கு தான் சார். இன்னைக்கா? கரெக்டா சொல்லுங்க, நியூஸ் கரெக்டா பாத்தீங்களா? கரெக்டா தான் சார், இன்னைக்கு தான் சார். என்ன தொடங்கி வச்சிருக்காரு? தமிழக முதலீட்டு மாநாடு சார். தமிழக முதலீடு மாநாடு இன்னைக்கு தொடங்கியிருக்காரா? இல்லையே, நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். இல்லை சார், இன்னைக்கு தான் சார். 2 நாளைக்கு முன்னாடியே அவர் முதலீடு ஈர்க்கக்கூடிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதாவது 100 ரூபா நாணயம் இருக்குல்ல? ஆமாம் சார். அந்த நாணயம் வந்து அறிவாலயத்துக்கு வந்து விட்டது. அறிவாலயத்தில் 100 ரூபா நாணயம் இருக்குது அப்படின்னாங்க. அறிவாலயத்தில் நாணயம் இருக்குன்றீங்க இல்லை? கேட்குறேன், பொதுவாக தலைமையாக தானே அலுவலகம், பொதுவாக அறிவாலயத்தில் நாணயம் இருக்குமா? இல்லை கேட்குறேன், அறிவாலயத்துக்கு நாணயம் வந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அதில் ஸ்டாலின் சொன்ன வார்த்தையை நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி முதலீட்டை ஈர்க்க ஆரம்பித்தாரோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 100 ரூபாய் நாணயம், கலைஞரை கலைஞர் புகைப்படம் தாங்கி அந்த 100 ரூபாய் நாணயத்தை நீங்கள் அறிவாலயத்தில் வந்து 10,000 ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். யோசிச்சிங்களா? அதே நீங்கள் வந்து முதலீடுன்னு சொல்கிறீங்களா சார்? முதலீடை ஈர்க்கக்கூடிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா இல்லையா சார்? நீங்கள் இவர்கள் ஒவ்வொரு முதலீடை ஈர்க்கதும் யாருக்காக நினைக்கிறீங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் உதயநிதி இன்பநிதி தான் இளைஞர்கள், வேற யாரும் கிடையாது. இந்த 100 ரூபாய் நாணயத்தை நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். அக்கூடவே அவர் பேசியிருக்கிறாரு, முதல்வர் வந்து என்ன சொல்றாரு, இப்படி சொன்ன உடனே காந்தி அவர் சொன்னாரா, நான் 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன்ட்டு. உடனே அதுக்கு இவர் பதிலுக்கு கவுண்டர், காந்தி 1 லட்சம் என்ன, 10 லட்சம் கொடுத்து கூட வாங்குவாரு. இந்த நீங்க 7 எடுப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா, ரேட்டு ஏற்றி விடுறதுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா,
நீங்கள் இந்த கலைஞர் நாணயத்தை நீங்கள் வாங்கிக்கலாம், அதாவது காந்தி சொன்னார்ல 1,00,000 கொடுத்து வாங்க வேண்டும். நீங்கள் உண்மையான ஒரு காந்தி இருக்கார்ல, நமக்கு நம்ம வச்சுருக்க ரூபா நோட்டில் அந்த காந்தி தானே இருக்காரு. என்னைக்கு அந்த காந்தியோட புகைப்படம் 100 ரூபா நோட்டில் போட்டதோட வேல்யூ என்ன? 100 ரூபா தான். 500 ரூபா போட்டு 500 ரூபா. அப்போது இதே காந்தி உண்மையிலே பார்த்தா என்ன சொல்லுவார் சொல்லுங்க பாப்போம். ஏண்டா என் ஃபோட்டோ இருக்கிற வரைக்கும் 100 ரூபாய்க்கு மதிப்பு 100 ரூபா, உங்கள் அப்பா ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் 100 ரூபா ஃபோட்டோ வந்து 10,000 ரூபா ஆயிடுச்சு. இன்றைக்கி 100 ரூபா போட்டோ, 100 ரூபா போட்டது நானையும் 10,000 ரூபா இன்றைக்கி வந்து கடைசியில் 10,00,000 கொடுத்து கூட வாங்குவாங்கன்னு சொன்னாக்கா, ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய முரணை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தனக்காக உழைத்து தனக்காக வேர்வை சிந்திய நபர்கள் தான் திமுக நபர்கள், கரெக்டுங்களா? நீங்கள் கலைஞர் நாணயத்தை எவன் போய் வாங்குவான்? உடன்பிறப்புகள் தான் வாங்குமே தவிர வேற யாரும் போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ஏன் நடிச்சாமல் சுடுகாட்டுக்கு போகணும்னு கேட்பான், இனி போய் வாங்குறேடான்னு கேட்டா, புரியுதுங்களா? இப்போ கலைஞர் நாணயத்தை வாங்க போகக்கூடிய நபர்கள் அவர்களாக இருப்பார்கள். இத்தனை ஆண்டு காலமாக கட்சியில் உழைத்த நபர்கள், இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு பக்கபலமா நின்று நபர்களுக்காகத்தான் நீங்க அந்த நாணயத்தை இலவசமாக ஸ்டாலின் கொடுத்துருக்கணும், கரெக்டா இல்லையா? 100 ரூபா காசு கொடுக்க முடியாது உங்களால. நீங்கள் அதை 10,000 ரூபா கொடுத்து வாங்கு, 1,00,000 கொடுத்து வாங்கு, 10,00,000 கொடுத்து வாங்க, நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணி அதை பேரம் பேசி நீங்கள் வந்து ரேட்டு ஏற்றி விட்றீங்கனாக்கா, உள்ளபடி இதுதானங்க முதலீட்டை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. நான் பார்க்குறேன் இப்போ இன்றைக்கி ஆரம்பித்து வச்சுருக்கிறதுன்றதெல்லாம் நீங்கள் வந்து இதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா உலக முதலீடுன்னு சொல்லிட்டு உலக முதலீடு மாநாடு, உலக முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடிய வகையை நான் செல்கிறேன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே துபாய் போயிட்டு வந்தார். அதற்கு பின்னாடி ஸ்பெயின் போயிட்டு வந்தார். இப்போ அமெரிக்கா போக போகிறாரு. இப்போ நீங்கள் துபாய்க்கும் ஸ்பெயினுக்கும் போயிட்டு வந்தீங்கல்ல, 1,000,000,000,000 வந்தது, 10,000,000,000,000 வந்ததுன்னு சொன்னீங்க. நாங்கள் வந்து முதலீட்டை ஈர்த்து கொண்டு வந்தோம். இப்போ அதற்காகத்தான் மறுபடியும் நீங்கள் எங்கே போகிறேன்னு சொல்கிறீங்க? அமெரிக்கா போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக நீங்கள் துபாயிலிருந்தும் ஸ்பெயின்லேருந்தும் எவ்வளோ முதலீட்டு ஈட்டு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை விட முடியுமா? வெள்ளை அறிக்கை கொடுத்து விட்டு நீங்கள் வெளிநாடு புறப்பட்டு செல்லுங்கள். ஏன்னா வெள்ளை அறிக்கை கொடுப்பது, வெள்ளை குடை தூக்குவது ரொம்ப எளிமையான விஷயம் தானே உங்களுக்கு. இதை செய்யுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கனவுல வந்த மாதிரி 1,000,000,000,000 வந்துச்சு, 10,000,000,000,000 வந்துச்சுன்றீங்க. 1,000,000,000,000 10,000,000,000,000 வருவாய் உங்களுக்கு வந்திருந்தால் எதற்காக பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாட புத்தகத்தின் விலை ஏற்றணும்? இதுதான் திராவிட மாடலா? பேப்பர் விலை ஏறிச்சு அதனால ஏற்றுறோம். அதுதாங்க கேட்குறேன். அப்போ இதுதான் திராவிட மாடலா? இதுதான் காமராஜர் ஆட்சியா? காமராஜர் ஆட்சி கொடுக்குறான்னு இல்லை, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து இந்த பாடப்புத்தக நூலை வந்து இலவசமாக கொடுக்க துப்பு இல்லை. மாதம் மாதம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் 1,000 ரூபா கேட்டானா? மாதம் மாதம் மகளிர் 1,000 ரூபா கேட்டாங்களா? அந்த வெறும் 1,000 ரூபாயை கொடுத்து போட்டு கரண்ட்டு பில்லை எவ்வளோ பல மடங்கு ஏற்றிருக்கீங்க, பத்திரப்பதிவு விலை ஏற்றிருக்கீங்க, பால் விலை ஏற்றிருக்கீங்க, பேருந்து கட்டணம் ஏற்றிருக்கீங்க, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய விலையும் அதிகமாகிவிட்டது. நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் உருகிற வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர, இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி முறையை இது வரைக்கும் தமிழ்நாடு கண்டிருக்கான? கண்டதே கிடையாது. நீங்கள் இந்த தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய கொலை சம்பவங்களை எடுத்துக்கோங்க, இந்த தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கு அந்த ஆவின், நம்ம எல்லாத்தையும் பற்றி பேசும்போது ஆவினில் கொழுப்பு திருநாயை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆவினில் ஏற்கனவே சிறார்களை வேலை செய்ய வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அதோடைய காணொலி வந்துச்சு, வேலை செஞ்ச சிறார்களே ஆமாம் நாங்கள் தான் வேலை செஞ்சோம்னு சொன்னாங்க. அப்போவே துரித நடவடிக்கை முதல்வர்களை எடுத்திருந்தால் அந்த ஆவி நிறுவனத்தில் எல்லா விஷயங்களும் கண்காணிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அன்னைக்கு இவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு முதல்வர் பொறுப்பற்ற முறையாக இது வெட்டினது ஒட்டினது, இது ஒரிஜினல் வீடியோ கிடையாதுன்னு சொன்னார். இன்றைக்கி அதோடைய விளைவு பாருங்கள். இன்றைக்கி அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இன்மை ஏற்பட்டு இன்றைக்கி ஒரு பெண் வந்து தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் மரணம் அடைஞ்சிருக்கிறார். எவ்வளோ மோசமான கொடுமையான ஒரு விஷயம் அரங்கேறிக்கொண்டே இருக்குன்னு பாருங்களேன். இது என்னன்னு சொல்கிறது, நிர்வாகம் வந்து அதான் சொல்லலை, இவர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியுமான்றது பெரிய கேள்விக்குறி. ஆனால் இவங்க புதுசு புதுசாக உருட்டுவாங்க. ஓகே சார், இந்த நாணய வெளியீட்டுகளெல்லாம் ஏன் சார் காங்கிரஸ் கட்சிக்கு வந்துட்டு அழைப்பு விடுக்கலை, ஏன் கலந்து கொள்ளவில்லை சார் ராகுல் காந்தி அவர்கள்? ராகத்திலிருந்தும் மாநில தலைவரும் கலந்துக்கல, என்ன காரணம்? அதுதான், அதாவது அதற்கு முன்பாக நடந்த இன்னொரு சம்பவத்தையும் பொருத்தி பார்த்தா தான் நமக்கு இது வர முடியும். ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு கேட்டது யார்? திமுக காரணங்க. காலங்காலமாக அவர்கள் சொல்லிக்கிட்டே வந்த வார்த்தை இவர்கள் தான் வந்து ஆளுநர் ரவியை மாற்ற வேண்டும்னு சொன்னது. ஆளுநர் வந்து அரசியல் செய்கிறாருன்னு சொன்னது. ஆளுநர் குறிப்பாக இந்த பிஜேபியோட சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு இவங்க தான் சொன்னாங்க, கரெக்டுங்களா? சொல்லிட்டு இவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? நாங்கள் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளையும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஆளுநர் மாளிகையில் உள்ள தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம். கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி கட்சி ஒட்டுமொத்த பேரையும் புறக்கணிச்சுட்டு திமுக மட்டும் உள்ளே போய் உட்காந்து டீ குடிக்க ரெகுலராக போயிட்டாங்க, கரெக்டாக. அப்போது அது தேநீர் விருந்து, அந்த தேன் எந்த அளவுக்கு இனிப்பாக இருந்திருந்தால் இவர்கள் ஈர்க்கப்பட்டு அங்கே போயிருப்பாங்கன்னு ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ அந்த இடத்துல நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவத்தையும் பேசிட்டு இந்த விஷயத்துக்கு வருவோம். அங்கே நீங்கள் போன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே யார் அழைக்கப்பட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்திருந்தார். ஏன்னா அவர் பிஜேபி ஆபீஸ்ல அவர் அங்கே வருவார். ஆனால் இங்கே நீங்கள் கூட்டணி கட்சியில் நீங்கள் என்ன சொன்னீங்க, கூட்டணி கட்சியில் நிராகரிக்கிறோம் சொன்ன ஒரே காரணத்துக்காக தன்மானத்தோடு காங்கிரஸ் போகவே இல்லை, கலந்துக்கவே இல்லை, கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் வந்து
எங்களை கழட்டி விட்டு அங்கே போனீங்க. ஒரு பொண்ணு அண்ணாமலை இங்கே வந்த பொழுது ஏமாவேல் அண்ணாமலை கை கரங்களை பற்றி கொண்டு அவர் பேசின காணொலி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே குனிஞ்சு குளிக்கிக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு என்ன தெரிஞ்சு சொல்லுங்க பாப்போம். தனிப்பட்ட ரீதியில் பேசியிருப்பாங்களா சார்? தனிப்பட்ட ரீதி தான் நானும் சொல்கிறேன். அண்ணன் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 ஒம்பாடு வெளியிட்டுக்கிட்டே இருக்கிற செந்தில் பாலாஜி ஒத்த பில்லு கேட்டதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே உள்ளே உட்கார வச்சிருக்கிறேன். நான் வேற பைத்தியக்கார பையன் மாதிரி வந்து நான் வந்து எவ்வளோ சொத்து இருக்குன்னு எனக்கே தெரியாதுன்னு வேற பேசி வச்சிருக்கேன். நீ பாட்டு தேர்தலுக்கு தெருல விட்டுறாத சாமின்னு சொல்லி தானே கெஞ்சினீங்க. இல்லை அப்படித்தானே கெஞ்சினேன். வேறு எதுவும் இருக்கலாம் இல்லைங்களா? அப்படித்தாங்க நான் பார்த்தேன். அதாவது நான் வந்து ஊடகத்தில் அது போன்ற செய்தியை தான் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், பர்சனலாக ஏது சொன்னார்ன்றதெல்லாம் நம்ம அதுக்கு ஆண்டவன் தான் வெளிச்சம்னு வச்சிங்க. ஆனால் நான் எதுக்காக இதை மேற்கோள் காட்ட வரேன்னா, நீங்கள் சித்தாந்த ரீதியாக எதிரி பிஜேபின்னு சொல்கிறீங்க. இந்த சமூக மண்ணுக்கு வந்து பிஜேபி என்பது ஒரு கேடான கட்சின்றீங்க. இந்த சமூகத்தில் இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க பெண்களை நிர்மாணப்படுத்துகிறாங்க, உணவு கலாச்சாரத்தில் கை வைக்கிறாங்க, மத கலவரத்தை தூண்டுறாங்க, மத வழிபாட்டு முறையில் கை வைக்கிறாங்கன்றா வரிசையாக அடிக்கிட்டு நாங்கள் ஒருபோதும் அதுவும் இன்னும் சொல்லப்போனால் உதயநிதி அவர்கள்லாம் உச்சபட்சமாக போய் சனாதன மேட்டெல்லாம் எடுத்து பேசிட்டு ஒருபோதும் உங்களோடு வந்து எந்த சூழலும் எங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்தே வரேன்னு சொல்லிட்டு எப்படிரா சித்தாந்த ரீதியாக கோட்பாடு ரீதியாக இவ்வளோ எதிரியாக இருக்க நான் பட்டு நீ போய் கெட்டி பிடிச்சி காலில் அப்படியே உருளாத ஒரே ஊரில் உங்களால் எப்படி முடியுதுன்னு ஒரு கேள்வி எழுக்கிறாங்கல்ல, இதற்கு திமுக என்ன பதில் சொல்லும்? ரெண்டாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாணயம் இல்லையா, நாணயம் இல்லாத நபர்களுக்கு நாணய வெளியீட்டு விழா நடத்துனாங்க இல்லையா. நான் காசை சொல்கிறேங்க, நீங்கள் வேறு எதாவது தப்பாக எடுத்துக்கூடாது சரிங்களா. ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமாக கார் கூட நான் அஃபிடவிட்டில் இருக்கிறதுனால சொன்னேன். நீங்கள் அந்த நாணய வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா, இதற்கு நீங்கள் ராஜ்நாத் சிங் வந்தார், அண்ணாமலை வந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலைக்கு அண்ணாமலை எப்போயுமே பிஜேபி அண்ணாமலை வந்து இந்த பக்கம் திமுகவை தேடி போகவே இல்லை. அதான் நிதர்சனமான உண்மை. இவங்க மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம அதை மூலம் புரிய வச்சுருந்தோம். திமுக தான் வழியே போய் அண்ணாமலையை கூப்பிட்டது. திமுக தான் அது இன்னும் சொல்ல போனால் முதல்வர் தான் வந்து ஃபோன் போட்டு கூப்பிட்டார்னு அண்ணாமலை வெளிப்படையாக சொல்லிட்டார். அப்போது திமுக என்ற ஒற்றை கட்சி இனிமேட்டு தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது. 2026 பிறகு 24 எலெக்ஷனுக்கு பிறகு இருக்காதுன்னு சொல்லி சபதம் போட்டது மோடி. அந்த சபதத்தை வழிமொழிந்து ஆமாம் திமுக ஒழிச்சே தீர்றேன்னு சொன்னது அண்ணாமலை. சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு ஒத்து வராது, கட்சி ரீதியாகவும் ஒத்து வராது. அண்ணாமலையை ஃபோன் போட்டு நீங்கள் கூப்பிட்ற கேட்ட அரசியல் நாகரிகம்னு சொல்கிறீங்க. அரசியல் நாகரிகத்தின் படி நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றீங்கனாக்கா சீமானை ஏன் கூப்பிடல, கூப்பிட்ருக்கணும்ல. அப்போது உங்களுக்கு வந்து சீமான் ஆகாத ஆளாயிட்டார், அண்ணாமலை ஆகக்கூடிய ஆளாயிட்டார்னா ஏன் ஆகக்கூடிய ஆளாக மாறினார் அண்ணாமலை? இந்த சித்தாந்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? இவர்களுடைய கபட நாடகம் இன்னும் சொல்ல போனாக்கா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த விழாவைக்கு ஏன் ராகுல் காந்தி அழைக்கவில்லை என்று எதிர்கட்சி கேட்குறதுன்னு முதல்வர் புதுசாக விளக்கம் கொடுத்துருக்காரு. என்னத்தை எழுதி கொடுத்தாலும் வாச்சிடுறாருங்க. எனக்கு அதுதான் உள்ளபடி வருத்தமாக இருந்துச்சு. ஏங்க எழுதி கொடுத்தாங்க ரைட்டு, அதை ஒரு ஆளை படித்து காட்ட சொல்லி என்னன்றதா கருத்தை உள்வாங்க வேண்டாமா? இதை வந்து மத்திய அரசு நடத்துச்சான், அதனால் வந்து நாங்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களை அழைக்கவில்லை. புரிஞ்சுங்களா? எப்பா மத்திய அரசு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து, எப்பா உங்கள் அப்பா வந்து பயங்கரமான ஆளாக இருக்கார், அவருக்கு நாங்கள் காயின் வெளியிடுன்னு சொன்னாங்களா? நீங்கள் மத்திய அரசை தேடி போய் காயின் வெளியிட கேட்டிங்களா? நாணயத்தை எங்கள் அப்பாவுக்கு வெளியிடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வெளியிடுன்னு சொன்னாங்களா? நீங்கள் தான் கேட்டீங்க. எந்த இடத்துலையும் மத்திய அரசுடைய சிம்பிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக மாநில அரசு ஏற்பாடு பண்ணி மாநில அரசு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நடந்த ஒரு விஷயத்திற்கு நீங்கள் அண்ணாமலை எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் அரவணைச்சிட்டு போக முடிஞ்ச உங்களால் வந்து ராகுல் காந்தியை நீங்கள் வந்து அரவணைக்க தவறி இருக்கிறீங்க. அவரை கூப்பிடலை, காங்கிரஸை கூப்பிடலை அப்படின்னும் பொழுது இந்த இடத்தில் நான் தான் சொல்கிறேன்ல, திமுக தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக மட்டுமே பிஜேபியிடம் போய் சரணடைஞ்சிருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்தமான அமைச்சர் பெருமக்களும் ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, கனிம வள திருடுகள், இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2G வழக்கு, அவர்கள் தலைமையில் தொங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் வழக்கு, இவ்வளவும் இருக்கணும் பொழுது இதை தாண்டி ஒரு பக்கம் அண்ணாமலை மட்டும்தான் வந்து ஒவ்வொரு ரகசியத்தையாக உடைக்க ஆரம்பித்தார். அதாவது அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு உதயநிதி ரகசியமாக போனான்ற விஷயத்தை அவர் சொல்லாத வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி அதானி சென்னைக்கு வந்தால் லீலா பேலஸில் வச்சு சபரிசன் சந்திச்சான்றதை அவர் சொல்லாத வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்போ தொடர்கதையாக அண்ணாமலை இந்த மாதிரி விஷயத்தை வெளிக்கொண்டு வந்துகிட்டே இருக்காருன பொழுது இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னாக்கா, சரி இப்போ அண்ணாமலையை பகைச்சிக்கிட்டால் நம்ம இங்கே ஆட்சியில் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நீங்கள் வந்து பிஜேபியிடம் சாஷ்டாங்கமாக சரணடைந்து விட்டு வெளியில் வந்து ஊற்றாங்க பாருங்கள் ஒரு உருட்டு, பா உலகமாக உருட்டு. அதான் இந்த சொல்லுவார்ல ஒரு தாத்தா, செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டுன்னு அந்த மாதிரி உருட்டுறாங்க இவங்க. இதில் கூடுதலாக இந்த உருட்டுக்கே பேர் போன ஆட்கள் யார், திமுக உருட்டுக்கே பேர் போன ஆட்கள். அந்த உருட்டில் தனக்குத்தானே வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பேரை யாருமே சூட்டி கொள்ள முடியாது, ஒரு ஆள் சூட்டிக்கிட்டார் அண்டா கட்டுங்களா.
என்னை யாரும் சொம்பு என்று சொல்ல வேண்டாம், அண்டா என்று சொல்லுங்கள். அந்த அண்டா ஒரு புது ஊட்டு நீ ஊட்டிருக்கு, அதை கேளுங்க. அந்த காணொலியை நான் வைக்கிறேன், அப்போ தான் வந்து இதில் இருக்க சூச்சம் உங்களுக்கு புரியும். அதாவது பிஜேபியோடு எங்களோட சித்தாந்த ரீதியாக கோட்பாடு இல்லை, பிஜேபிக்கு நாங்கள் ஒருபோதும் ஆதரவுக்கு தெரிவிக்க மாட்டோம், திமுக என்ன சொல்லுதோ அதோடைய வாடகை வாயாக தான் இவர் எப்பயுமே பேசுவார். இப்போ அவர் பேசியிருக்கிறது கேளுங்க. அப்படி ஒருவேளை பாஜகவிற்கு ஏதேனும் திமுகவின் தயவு தேவைப்பட்டால் நான் உறுதியாக சொல்கிறேன், அன்னைக்கு ஸ்டாலின் வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, முதல் டிமாண்டு நீட்டு விளக்கம். அந்த மாதிரி தமிழ்நாட்டின் நன்மை சார்ந்த சில விஷயங்களை பெறுவதற்கு அது உதவுமே தவிர பாஜகவிடம் எந்த இடத்திலும் ஏமாறுவது எப்படி இல்லை. பாஜகவுக்கு திமுக ஆதரவு தேவைப்பட்டால் ஒருபோதும் கொடுக்க மாட்டோம்னு பேசிட்டு இருந்தவனுங்க, இப்போ தேவைப்பட்டால் நாங்கள் நீட் விளக்கு வேணும்னு ஒரு கோரிக்கை வச்சுட்டு ஆதரவு கொடுப்போம். புரிஞ்சா உங்களுக்கு? ஏண்டா பூனைக்குட்டி வெளியில் வரும்னு பார்த்தா இங்கே ஏகப்பட்ட புதையலுங்க பூகம்பம்லாம் வெளியில் கிளம்பி வந்து கொண்டு இருக்கிறது. அப்போது ஒரு விஷயம் உங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்திலாவது பிஜேபி திமுகவை நோக்கி போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா போகலை. ஒட்டுமொத்தமாக திமுகவும் ஒவ்வொரு படியாக இந்த பக்கம் பிஜேபி நோக்கி நகர்ந்து கொண்டே வருகிறது. நேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் போய் முதல்வரை பார்த்துருக்காரு, அந்த அவங்களுடைய தொகுதி மேம்பாட்டுக்காக பேசியிருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நீங்கள் சமரசம் இல்லாத வெறும் காயினுக்காக மட்டும்தான் அண்ணாமலை கூப்பிட்டீங்கனாக்கா சமாதி வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்க வேண்டிய வேலை கிடையாது. சமாதி வரைக்கும் அழைச்சிட்டு போய் நீங்கள் எவ்வளோ அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவர்கிட்ட எவ்வளோ பம்புறீங்கன்னு இன்னொரு விஷயம்னாக்கா, சேகர்பாபு அருகில் பின்னாடி ரெண்டாவது வருஷம் நின்றுட்டு இருந்த அண்ணாமலையை முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்டதே ஸ்டாலின் அவர்கள் தான். புரிஞ்சுங்களா? அப்போ கூப்பிட்டு அவர்கள் அப்படியே ஒன்றா நின்று அந்த காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடாடாடா, இந்த முத்துக்கு முத்தாக படத்தில் ஒரு பாட்டு வந்து தெரியுமா, ராஜாக்கள் மாளிகையில் தாமரைப்பு சொந்தமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, அப்படிதாங்க நின்னாங்க. நீங்கள் அந்த காட்சி அமைப்பு கிட்டத்தட்ட அதே போல் தான் இருந்துச்சு. அப்போது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இங்கே பிஜேபியை எல்லோரும் வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர இதை யார் முன்னெடுக்கிறான்னு முதல்ல பார்த்தீங்கன்னா தான் இருக்கக்கூடிய சூட்சமம் புரியும். இவர்கள் தன்னையும் தன் கட்சியையும் தன் சேர்த்து வச்சிருக்க சொத்தையும் தன் பிள்ளையையும் ஆட்சியையும் காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் பிஜேபியை நாடி போயிட்டு இவங்க சரணடைகிறாங்களே தவிர பிஜேபி வாவான்னு கூப்பிடுச்சா? நீங்கள் பிஜேபியை வான்னு கூப்பிட்டா அவங்க வரதான் செய்வாங்க சார். அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு முனைப்போட, உங்கள் கட்சியும் அழிக்கணும்னு முனைப்போட இருக்கிற ஆள் நீ கூப்பிட்டா வரமாட்டேன்னா சொல்லுவாங்க? வரதான் செய்வாங்க, ஆனால் வருவாங்க. உனக்கு எப்போ எங்கே ஆப்பு வைக்கணுமோ நிச்சயமாக வைப்பாங்க, அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது. முதல்வர் ஸ்டாலின் போல இந்தியாவில் வேற எந்த முதல்வருமே கிடையாது அப்படின்னு சொல்லி விளம்பரம்லாம் பண்ணாங்க சார். எப்படி இந்தியாவே திரும்பியும் பார்க்க ஒரு முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்ல விளம்பரம்லாம் பண்ணாங்க சார். ஒலிம்பிக்ல ஏன் இந்தியா குப்பரை கிடைச்சான்னு இல்ல சார், பதக்கம் என்ற மனுபக்கர் ஒரு நிகழ்ச்சியாக தமிழ்நாடு வந்திருந்தாங்க சார். சரி, அப்போ சிஎம் ஸ்டாலின் தெரியுமான்னு கேட்டதுக்கு இது தெரியாதுன்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருந்தாங்களே, எப்படி பாக்குறீங்க சார்? தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுக்க இந்திய தேசிய அரசியல் கலந்து விட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம், ஸ்டாலினை தெரியாத நபர்களே கிடையாது, உலகமே அவரை பார்த்து வியந்து கொண்டு இருக்கிறது, ஜப்பானில் போய் உரையாற்றினார் ஞாபகம் இருக்குங்களா? ஜப்பானில் போய் மிகப்பெரிய எழுச்சி உரையாற்றி அந்த மக்கள் எழுச்சி அடைஞ்சாங்கன்ட்டு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இவருக்கு தெரியுமா? இல்லை இவர் பேசுனதை கேட்டு ஏங்க உங்களுக்கு இங்கே இவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் வாசிக்கிட்டு கிடக்குறீங்க, கரெக்டுங்களா? தொட்டு பார்க்காத சீண்டி பார்க்காத கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்ட்டு இப்போது அந்த வீராங்கனை சொன்ன வார்த்தை அதில் உள்ளபடி பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டுடைய சிஎம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சின்ன பையன் தமிழ்நாட்டிலேருந்து போய் செஸ் விளாண்டான, அந்த பையன் பேர் என்ன? அந்த பையனை அந்த வீராங்கனைக்கு தெரிந்திருக்கிறது, கரெக்டுங்களா? சரி, இது ஒரு ஒப்பீடு. அப்போது ஒரு சின்ன பையன் அவன் வந்து விளையாட்டில் தேர்ச்சி பெற்று அவன் வந்து நல்ல முறையில் வந்து விளையாட போய் இன்றைக்கி வந்து உலகளாவியில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தெரிந்திருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டுடைய லட்சணம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸ்டாலினுக்கு வந்து தெருவுக்கு தெரு விளம்பரம், இன்னும் சொல்ல போனேன்னா இப்போ இந்த ஃபார்முலா கார்ரேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு மெட்ரோவில் ஓட்டி வச்சுருக்காங்க தெரியுமா? மெட்ரோ ட்ரெயின் ஃபுல்லாக ப்ரொமோஷனா சார்? ஐயோ பா, அது ஏன் கேட்குறீங்க? மெட்ரோ ட்ரெயின் ஃபுல்லாக உதயநிதியோட முகமும் முதல்வருடைய முகமும் மட்டும்தான் இருக்குது. அரசாங்கத்துடைய காசு எடுத்து இவர்கள் விளம்பரம் செய்கிறார்கள் மெட்ரோ ட்ரெயினில், சரிங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இவ்வளவு அதாவது இந்தியாவை தாண்டி உலக நாடுகள் முழுக்க தெரிந்த ஒரு தலைவர்னு சொன்னால் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு வீராங்கனைக்கு தெரியல, இன்னும் அரசியலுக்கே வரவில்லை விஜய், அரசியலுக்கே இனிமேட்டு தான் வரப்போகிறார்னு சொல்லி வெறும் அறிவிப்பு மட்டும் வெளியிட்டிருக்கிறாரு. கட்சி கொடியவே நாளைக்கு தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. தளபதி விஜயை தெரியுமானா? தெரியும் டார்லிங், கரெக்ட் கேட்டிங்களா?
இதைத்தான் வந்து நம்ம வந்து நம்ம உற்று கவனிக்கணும். அதாவது நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை எப்படி ஏமாற்றி வைத்திருக்கிறார்களோ, உங்களை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உடன் பிறப்புகள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கல, தலைவரே நீங்கள் ஜப்பானில் பேசுனது ஆக அப்படின்றது, தலைவரே நீங்கள் அங்கே பேசுனது அப்படியே டெல்லி அதிர்ச்சி, இந்த பக்கம் மோடி பயந்துட்டார், நீங்கள் தேசிய அரசியலில் கலந்து நாளைக்கு நீங்கள் வந்து ட்ரம்ப்புக்கு போட்டியாக வந்து நீங்கள் நிற்கலாம் தலைவரே, இப்படிலாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு உங்களை யாருன்னு தெரியல, ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை தெரிகிறது, நடிகர் விஜயை தெரிஞ்சிருக்குனாக்கா உங்களுடைய ஆட்சி முறை என்ன புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ இருக்க காலகட்டம் இது. முந்தைய காலகட்டத்துக்கு நான் ஒரு ஒப்பீடுக்கு சொல்கிறேன். ஒரு முந்தைய காலகட்டத்தில் காமராஜர் என்ற ஒரு நபரை தெரியுமான்னு கேட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தெரியும், டெல்லி வரைக்கும் தெரியும். கேட்டுங்களா, நேரு வந்த பொழுதும் சரி, இந்திரா காந்தி வந்த பொழுதும் சரி, கையை பின்னாடி கட்டிக்கிட்டு கம்பீரமாக நடந்த ஒரே ஆன்மகன் அவர். கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து பேசுவார், தமிழ் மண்ணுக்கும் தமிழ் இனத்திற்குமே கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு பெருமகனார். அவரை தெரிந்திருக்குனாக்கா உங்களுக்கு புரிஞ்சாக்கா, அப்போ அரசியலை நீங்கள் எந்த விதத்தில் கையாண்டு எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்தால் அது உங்களை எங்கு வரைக்கும் கொண்டு சேர்க்கும்னு. இது எங்கு வரைக்கும் கொண்டு சேர்த்துருக்கு, அறிவாலயம் வரைக்கும் தான் போயிருக்கு. அங்கே போய் உட்காந்து காயின் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, கரெக்டா? 100 ரூபா காயினை வந்து 10,000 ரூபா கொடுத்து வாங்கிக்கேன்ட்டு. இவ்வளோதான் ஸ்டாலினுடைய திராவிட மாடலுடைய லட்சணம். ஓகே சார், பேசும்போது கார் ரேஸ் பற்றி பேசியிருந்தீங்க சார். அந்த கார் ரேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலேருந்து கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்கிறாருன்னா, சென்னையில் வளர்ச்சி மேம்படும் இந்த கார் ரேஸ் மூலமா, எப்படி வந்துட்டு செஸ் விளையாட்டு போட்டி நடத்தி உலக அளவில் கொண்டு போனாலும் அது போல் இந்த கார் ரேஸும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சார்? கார் ரேஸ் மேம்பாலத்தில் வேணால் ஓட்டு ஓட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் மேலே போகும், அவ்வளோதான். அதை தாண்டி வந்து இதெல்லாம் வந்து இதனால் வந்து தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன பயன்னு ஒரு விஷயம் பார்க்கணும். கொண்டு போய் ஏற்கனவே 40-50 கோடி ரோட்டில் போட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்து ஊருக்குள்ளே இருக்க ரோடை பேத்துக்கிட்டு ட்ராக் வச்சு ட்ராக்ல ஓட்டக்கூடிய வண்டியை ஊருக்குள்ளே ஓட்டி இதனால் வந்து தமிழ்நாடு மேம்படும் அப்படின்றதுலாம் வந்து இது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ட்ராக் இருக்குல்ல, அதில் நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வச்சு நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா யாருமே பெருசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா வந்து எனக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி வந்து எப்போதும் முதல்வரை வந்து சின்னவரை மன்னவர் ஆக்குவார்கள்னு ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்களா, அதுக்கு முதல்வர் சொன்ன விளக்கம் கேட்டிங்களா? கருத்து வலுத்து இருக்கிறது பழுக்கவில்லையா, வலுக்கிறது பழுக்கலை, சரி ரைட்டு, அந்த ரைமிங்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லோருடைய கோரிக்கையும் என்னன்னாக்கா, தயவு செய்து அண்ணன் அண்ணன் உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்குங்கள், உடனடியாக ஆக்குங்கள். ஏன் அந்த கோரிக்கை வைக்கிறோம்னா, அப்போ தான் அண்ணனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்றது எங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே நாங்கள் அண்ணனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்துக்கிட்டு தான் வரோம், புரியுதுங்களா? இப்போது நீங்கள் உதயநிதியை தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக ஆக்குவதன் மூலமாக ஒரு நன்மை இருக்கிறது. என்னன்னாக்கா, இந்த வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்தாலே தமிழ்நாட்டிற்கு ஏதோ தரித்திரியம் பிடித்தது போல் தண்ணியில் வந்து மிதந்து கொண்டே இருக்கும். மழை வெள்ளத்தில் நீங்கள் தண்ணி நோடனே இந்த தண்ணி நினச்சிக்காதீங்க, அது எப்பயுமே தமிழ்நாடு மிதந்துக்கிட்டு தான் கிடக்கு, சரிங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் நான் காட்டுறேன், வச்சுருக்கிறேன், சரிங்களா? இப்போது முதலமைச்சர் துணை முதலமைச்சராக உதயநிதி வந்து விட்டால் முதல் முறையாக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை ஒழுங்காக பண்ணாட்டி நம்மளை மக்கள் வந்து நம்மளை வந்து இதை கூட செய்ய வக்கலன்னு சொல்லி காரி துப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை ஒழுங்காக பண்ணி மக்களை காப்பாற்றக்கூடிய வேலை செஞ்சாங்கன்னா சந்தோஷம், அப்படி செய்யாட்டி மக்கள் தீர்ப்பு, கரெக்டுங்களா? அப்போ அதற்காக வேண்டியதை அவர் முதலமைச்சர் ஆக்கணும். நான் அப்புறம் தண்ணியில் மிதக்கிறதுனா இந்த தண்ணிக்கு ஒரு விளக்கம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, செய்தி பார்த்தேன், ஒரு மிக முக்கியமான சேட்டலைட் சேனலுடைய ஊடக செய்தி பார்த்தேன், உங்களுக்கு காட்டுறேருங்க. அது அந்த அதில் தினந்தோறும் அந்த மாதிரி சம்பவம் நடந்தேன்னா சார்? இல்லை இல்லை, அந்த மாதிரி சம்பவம் நடந்தால் பரவாயில்லைங்க, தமிழில் இந்த டைட்டில் வச்சுருக்கிறாங்க பாருங்கள், காற்றில் பறந்த கருணாநிதியின் வேட்டியும் கட்சி கொடியும். என்னடா திடீர்னு கருணாநிதியோட வேட்டி எப்படா காற்றுல பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அந்த காணொலி உங்களுக்கு தர நீங்கள் போட்டு விடுங்க, அப்போ தான் வந்து ஊடகத்தில் என்ன நடக்குன்னு தெரியும். விடியா திமுக கட்சி கொடியை இருசக்கர வாகனத்தில் பொருத்திய திராவிட மாடல் நிர்வாகி கருணாநிதி, அவர் பேர் கருணாநிதி, நடுரோட்டில் மதுபோதையில் பைக்கை தள்ளாடி அலப்பறை செய்தார். கரை வச்சு போட்டிருக்காப்புல, வேட்டி அவங்க வந்து டவுசரோட உட்காந்து கிடக்கிறாப்புல, வண்டிக்கு முன்னாடி திமுகவுடைய கொடி இருக்கிறது, பேர் கருணாநிதி, ரோட்டில் குடிச்சிட்டு பண்ணுறாரு பாருங்க அலப்பறை, என்னடான்னு பார்த்தா இதுதான் திராவிடமா, புரிஞ்சுங்களா? அப்போ எந்த நேரமும் உங்களுக்கு மதுக்கு தமிழ்நாட்டில் தட்டுப்பாடு கிடையாதுன்றது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஓகே சார், தமிழகம் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புற சூழ்நிலை எல்லாம் தான் நிலவுகிறதா சார்? தினமும் வந்துட்டு சிறுமிகள் வன்கொடுமைன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சு வருது, எப்படி பார்க்குறீங்க? இதை மம்தாலேருந்து தொடங்குறதா, ஸ்டாலின் அவர்கள்ட்டருந்து தொடங்குறதா? இது வரும் ஒரே கூட்டணி தான் இருக்கா, இந்தியா கூட்டணி. அதான் சொல்கிறேன், ஒரே கூட்டணி தான். செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமாக போயிட்டு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும் இவர்கள்
78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி விட்டோம். இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மகளிர் மாநாடு போடுறாங்க, பெண்ணியம் பேசுகிறாங்க, கண்ணியம் பேசுகிறாங்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய அவ்வளோ நிலைக்கு முதல் காரணம் யாராக இருக்கிறாங்கன்னா அந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய முதலமைச்சர் தான். நிர்வாகத்தை ஒழுங்காக வடிவமைக்க தெரியாததோட விளைவு இங்கே தொடர்ச்சியாக இந்த பெண்கள் மீதான, அதுவும் குறிப்பாக குழந்தைகள் மீதான, மைனர் குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த போதைப் பொருள். இந்த போதை, இந்த மது, இந்த கலாச்சாரம், இந்த போதை, மெத்து, கஞ்சா, இதனால் வந்து எத்தனை சிறுமிகளை இங்கே பாலியல் வன்புணர்வு செய்கிறத நம்ம தொடர்கதையாக பார்க்குறோம். அப்போ முதல்வர் இதற்கான துரித நடவடிக்கை எடுக்கணுமானா, ஏன் எடுக்கிறதுக்கு அவருக்கு இவ்வளோ யோசனைன்னு எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்கள் ஒரு இப்போ மம்தா பானர்ஜி அவர்களுடைய மாநிலத்தில் நடந்த அந்த மருத்துவருடைய படுகொலை, அதுவும் சொல்ல போனால் பாலியல் ரீதியான படுகொலை, பார்த்தீங்கன்னா கால்களை உடைத்து அந்த பெண்ணை வந்து அலங்கோலப்படுத்தி செய்து கண்கள்லேருந்து கசிந்தவாறு தான் பார்த்துருக்காங்க. எப்படி வழக்கு பதிவு செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில்? தற்கொலை. அறிவுக்கும் இவங்களுக்கும் எல்லளவாத சம்மந்தம் இருக்கான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு பெண்ணு தற்கொலை பண்ணுவாளாடா? ஏட்டா, சோத்த திங்கிறீங்களா, நீங்கள் என்ன திங்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போது அதற்கு நீதிக்கு அதை உள்ளபடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? மம்தா, தவறு நடந்திருக்கு, குற்றவாளிகள் குற்றம் செஞ்சுருக்கிறானுங்க, தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சு மருத்துவமனையில் வச்சு அவங்க மருத்துவர் வச்சு நீக்கி விட்டுருந்தீங்கன்னாக்கா பயம் வந்திருக்கு, உங்களை புகழ்ந்துருப்பாங்க, நீங்கள் மூடி மறைக்கக்கூடிய வேலையை பார்க்குறீங்க. அப்படியே கட் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இது போல் பாலியல் அத்துமீறல்கள் இந்த முன்னாள் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி இல்லைங்களா, NCC கேம்ப்ன்ற பேரில் கொண்டு போய் சின்ன பிள்ளை 8வது படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகளிடம் பாலியல் அத்துமீறல், இவன் எந்த அளவுக்கு ஒரு மிருகமாக இருந்திருக்கிறானா, அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு வெளியில் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டியிருக்கிறான். அந்த குழந்தை போய் அந்த யார்கிட்ட போய் சொல்லியிருக்க, ஆசிரியர்கள்ட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் டீம், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் டீம் செய்து கொண்டு போன பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா, இது வெளியில் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளியும் வாங்கி கொடுத்துட்டு அண்ணாச்சி பழம் வாங்கி கொடுத்து, எதற்காக பப்பாளியும் அண்ணாச்சியும் பாலியல் வன்புணர்வுலாம் தானே, அப்போ இதை செஞ்சு அந்த குழந்தைய வந்து வெளியில் சொல்லாதன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல செருப்பை கழட்டி அடிக்க வேண்டியது யார? ஆசிரியன்ற பேரில் இருக்கக்கூடிய இந்த மிருகங்களை தானே. உங்களை நம்பி தானே நாங்கள் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், நீங்களே வந்து இந்த மிருகங்களுக்கு துணை போய் அவன் அவன் இந்த மாதிரியான விஷயத்தினால தானே அவன் ரசித்து ரசித்து அடுத்தடுத்த பெண்கள் மீது கை வைக்கக்கூடிய திமிரங்கு வருது. அதற்கு முதல்வர் முதல்ல ஒரு சட்ட மசோதா பாஸ் பண்ணி மைனர் பிள்ளைகளை தொடக்கூடிய இந்த மாதிரியான அடக்குமுறை, இந்த மாதிரியான பாலியல் அத்துமீறல் செய்யக்கூடிய நபர்களுடைய மருத்துவரை வச்சு அகற்றப்படும் ஒரு சட்டம் ஏற்றுங்க, அதை செஞ்சு காட்டுங்க. இதை தாண்டி எதுக்கும் நிலத்தை கையகப்படுத்துறீங்கல்ல, விவசாய நிலத்தெலாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கையகப்படுத்தி குண்டை சட்டம் போடுறீங்களே, நீங்கள் ஒரு தனி சிறையை கட்டிவிட வேண்டும். அதாவது இது வரைக்கும் இருக்கக்கூடிய சிறைச்சாலை இல்லாமல் தனியாக ஒரு பிரிசன் கட்டணும். அந்த அந்த சிறைச்சாலை வெறும் பாலியல் குற்றம் செய்தவர்கள் மட்டும் அங்கே அடைக்கப்படக்கூடிய சிறையாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சிறையை நோக்கி அவங்களுடைய சொந்த பந்தம், வேட்டி வாங்கி கொடுக்குறேன், காசு வாங்கி கொடுக்குறேன், வீடு வாங்கி கொடுக்குறேன், துணி மணி கொடுக்குறேன்னு சொல்லி போவானுங்கள்ல, இந்த சமூகம் அவங்கள பார்த்து காரி துப்பும்ல, இப்படி ஒரு இழிவான காரியத்தை செஞ்சிருக்கா, அவனுக்கு வாங்கி கொடுக்க போறேன்னு அப்போ வெக்கி தலை குனிஞ்சு எவனுமே அங்கே போகாமல் அவனை தனிமைப்படுத்தணும். அந்த சிறையில் அடைக்கப்படும் பொழுது அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைன்றது உச்சபட்சமான தண்டனை இறக்கணும். அவன் சிறையில் நீங்கள் சிக்கனு மட்டன்லாம் போட்டு அவனை கொழுக்க விட்டுட்டிங்கன்னா வெளியில் வந்து மறுபடியும் அதே வேலை போடுவான். அங்கே கொடுக்கக்கூடிய அந்த உணவுன்றது அவனுடைய ஒட்டுமொத்த நாடு நிரம்பி அடக்கக்கூடிய வேலையான உணவாக இருக்கணும். அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அந்த மாதிரியான சிறை தண்டனையில் கொடுத்தா மட்டும்தான் இது மாற்றப்படும். அப்படி இல்லைனாக்கா நம்மளும் பேசிகிட்டே இருக்க வேண்டியதான், சம்பவம் நடந்துகிட்டே இருக்க வேண்டியதான், இவங்களும் திராவிட மாடலில் சமூக நீதினு பேசிட்டே இருக்க வேண்டியதான். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கு சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகிகள் வந்து கைது செஞ்சுட்டு வந்திருந்தாங்க சார். இப்போ கடைசியாக சினிமா துறை பக்கம் இந்த வழக்குன்றது நகர்ந்திருக்கே, எப்படி பார்க்குறீங்க, பின்னணி என்ன சார்? நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளாமல் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்தியாக படுத்து பார்த்துக்கிட்டே வைப்போம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 24 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கடைசியாக ஒரு நபரை கைது செய்தார்கள். அவர்கள் யார்? பொற்கொடி. யாருடைய மனைவி அவர்கள்? ஆற்காடு சுரேஷ் அவர்களின். ஆற்காடு சுரேஷுடைய மனைவி பொற்கொடி அவர்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, நான் வந்து காசு கொடுத்தேன், ஆமாம் நான் தான் கொலை செஞ்சேன், என் தாலி சேடை கொடுத்தேன். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு கொலையை ஒருத்தர் செஞ்சுருக்கிறான், ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேர் கைது பண்ணீங்க, கைது பண்ணும்பொழுது ஆமாம் நாங்கள் தான் கொலை செஞ்சோன்னு ஒருத்தன் சொன்னான்ல, அதற்கு பிறகு மூணாவது ஒரு நபரை கைது பண்ணுறீங்க, அவன் நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்கிறான், நாலாவது ஒருத்தவன் நான் தான், அஞ்சாவது ஒருத்தவன் நான் தான், ஆறாவது ஒருத்தன் நான் தான் சொல்லி 24 பேரும் ஆமாம் நான் தான் நான் தான் நான் தான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை சொல்கிறாங்க. எல்லோரும் ஒரே காரணம் சொல்லலை. அப்புறம் நல்லா வச்சு பாருங்கள், எனக்கு என் கணவருக்கும் பிரச்சனைக்காக இருந்த காரணமாக இருந்துச்சு, அதனால் கொண்டேன், எனக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கிடைக்க விடாமல் செஞ்சார் கொண்டேன், பார் கவுன்சிலில் பிரச்சனை ஆச்சு கொண்டேன், ஆறுத்துல வழக்கு வந்துச்சு அதனால் கூப்பிட்டு பேசினார் அதனால் கொண்டேன், என்னால் இந்த வழக்காக கொண்டேன் அந்த வழக்காக கொண்டேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஒரு மனுஷனை நல்லா கேட்டுங்க, இது வரைக்கும் 78 வருஷம் ஆச்சு, இந்த 78 வருஷத்தில்
ஒரே ஒரு கொலை, இது போன்ற ஒரு கொலை நீங்கள் காட்டுங்க. 24 டீம் அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 24 டீம் சேர்ந்து எல்லா கட்சி நபரும் இருக்காங்க அதில், இந்த கட்சி அந்த கட்சின்னு பாரபட்சமே கிடையாது. அவன் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக முன்கிட்டு நாம் தமிழர் ஒவ்வொருத்தர்லேயும் அதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கனாக்கா எல்லா கட்சியிலிருந்தும் ஒருத்தர் வந்து ஒன்று கூடி எல்லா கட்சியுடைய நபரும் சேர்ந்து எல்லா விதமான அரசியல் புள்ளிகளும் சேர்ந்து எல்லா விதமான இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரவுடிகளும் சேர்ந்து ஒரு கொலை நிகழ்த்தியதாக இது வரைக்கும் வரலாற்றில் காட்டுங்க. அப்போ எதற்காக மாட்டக்கூடிய எல்லோரும் நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான் சொல்கிறாங்கனாக்கா நாளைக்கு இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது வாதம் பிரதிவாதம் வைக்கும் பொழுது யார் A1 கேட்கும் பொழுது யார் A1 சொல்லுவீங்க? எல்லோரும் நான் தான் நான் தான் சொல்லும் பொழுது A1 யாருன்னு சொல்லி ஒரு முடிவுக்கே வர முடியாது. அப்போ முடிவுக்கே வர முடியாதும் பொழுது அதிகப்படியான தண்டனையை ஒரு நபருக்கு எப்படி கொடுக்க முடியும்? இந்த வழக்கை நீர்த்து போவதற்காக இந்த அத்தனை கூட்டத்தையும் ஆம்ஸ்டாங்குக்கு எதிராக யாரெல்லாம் இருந்தார்கள், யாருக்கெல்லாம் முரணாக இருந்தார்கள், யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்தது எல்லாத்தையும் ஒருத்தன் கண்காணிச்சிருக்கிறான். இவ்வளோ பேரையும் இத்தனை அரசியல் கட்சியும் கண்காணிக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய அரசியல் பெரும்புள்ளியாக இருக்க முடியும்? அவன் எந்த அளவுக்கு வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் உட்கார்ந்து அவன் வந்து எல்லாத்தோடையதையும் கண்காணிக்கிற அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு தலைமையில் இருக்க முடியும்? அவன் தான் அவங்க அத்தனை பேரையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லோருக்கும் வெல் பிளான்டாக ட்ரெயின் பண்ணியிருக்கிறான். யார் மாட்டினாலும் அப்படின்றத விட எல்லோருமே மாட்டுவீங்க, எல்லோருமே நான் தான் நான் தான் நான் தான் சொல்லுங்கள், அப்போ தான் வழக்கு சீக்கிரம் நீர்த்து போய் வெளியில் வந்துடலாம். இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு விஷயத்துக்குள்ளே கன்க்ளூஷன் வர முடியாது. எதில் தெரியுமா? இந்த கட்சிக்காரன் கொன்னா வர முடியாது, இந்த சாதிக்காரன் கொன்னா வர முடியாது, இந்த சமூகத்திற்காரன் கொன்னா வர முடியாது, இந்த நிகழ்வுக்காக கொன்னா வர முடியாது, இந்த அரசியல் போட்டிக்காக கொன்னா வர முடியாது, இந்த தொழிலுக்காக கொன்னா வர முடியாது, இந்த ஸ்கிராப் எடுக்கிறதுக்காக கொன்னா வர முடியாது, இந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கறிஞருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக கொன்னா, அப்போ எதுக்காக கொன்னான்ற ஒரு கன்க்ளூஷனுக்கே கடைசி வரைக்கும் வர முடியாது. இந்த கட்சின்னு வர முடியாது, இந்த சாதின்னு வர முடியாதுன்னு சொல்லி அழகாக திட்டமிட்டு கொண்டு போய் ஒரு கொலையை அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. நம்ம பொழுது இதில் இருக்கக்கூடிய இதுக்கு எல்லாத்துக்கும் தலைமை இருக்கக்கூடிய அப்பன் யாருன்றதை கண்டுபிடிச்சா தான் இதுக்கு தீர்வு எட்டப்படும். ஆனால் அந்த அப்பனை கண்டுபிடிப்பாங்களா? நம்மளுக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். ஆண்டவர் தான் வெளிச்சாது. இப்போ இது இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு நெல்சனுடைய மனைவி அவர்களை வந்து விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கொலைகாரனுக்கு அடக்கலம் கொடுத்ததாக இப்போ சினிமாவையும் தொட்டு விட்டது. இப்போது இந்த கோணம்லாம் பார்த்துட்டீங்க, இதை தாண்டி சினிமாவுக்குள்ளேயே வந்துடுச்சு. இப்போ இந்த ஒரு அரசியல் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் இங்கே யார் இருக்கான்? ஜாஃபர் சாதின்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்காக நிகழ்த்தப்பட்டதா? அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தொழில் செய்வாங்க, ஆனால் ஒரு அரசியல் சார்ந்த பெரும்புள்ளி மட்டும்தான் பல தொழில்களை செய்கிறார்கள். இங்கே நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு அரசியல்வாதி என்னென்ன வச்சுருக்கிறான்னு, சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்கானுங்க கேட்டுங்களா, ஸ்கூல் வச்சுருக்கானுங்க, காலேஜ் வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்கிராப் பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, அரசியலும் பண்ணுறாங்க. இந்த ஒரு அரசியல் வச்சு இவ்வளவும் பண்ணிக்கிட்டு அரசியல் கொலைகள் ஆணவ கொலைகள் இந்த பக்கம் எவ்வளோ விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, கனிம வளங்கள் திருடங்கள் இந்தளவுக்கு நடந்துகிட்டு இருக்கணும் பொழுது அப்போ எதற்காக இது நிகழ்த்தப்பட்டது நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது, இது ஒட்டு மொத்தத்துக்கும் ஒரு அப்பா இருக்கிறான் ஒருத்தன், அவன் அசைன் பண்ணி கொடுத்தான், அதன்படி ஸ்கிரிப்ட் போட்டு கொடுத்தான், கரெக்டாக நடக்குது. இதில் A1 யார் நீதிமன்றத்தில் வழக்கறிமோ சொல்லுவாங்க, ஒரு க்ளூ, அதாவது நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணலாம், ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணாங்கல்ல திருவேங்கடம், அவன் தான் சார் A1 சொன்னாக்கா அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? ஆல்ரெடி தான் அவன் தான் சார் A1, அவன் தான் சார் சொல்லிட்டு இவங்கெல்லாம் A2 மாதிரி அவங்க வாதிட்டாக்கா நாளைக்கு A1 பிரச்சனை சோழி முடிஞ்சா எதற்காக அவனை கொண்டாங்கன்றது இது வரைக்கும் மர்மமே இருக்கு. பாருங்க, சரணடைஞ்ச ஒருத்தன் போய் துப்பாக்கி எடுத்து கொண்டு போய் போலீஸை சுட போனான்னா எவ்வளோ ஒரு முரணாக இருக்குது பார்த்தீங்களா? அவன் துப்பாக்கி வச்சுருந்தானா அழகாக ஆம்ஸ்டாங்க போனால் சுட்டு போயிருக்கலாம், எதுக்காக 24 டீம் ஆர்கனைஸ் ஆகுது? கொலை செய்கிறவன் கூலிக்கு கொலை செய்கிறவன் காசுக்காக தானே கொலை செய்கிறான். அவனுக்கு 50 கோடி ரூபா பேரம் பேசப்பட்டிருந்தா அந்த 50 கோடி அவன் வச்சுக்கன்னு நினப்பானா? 24 டீமுக்கும் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டு வெறும் 5 லட்சத்துக்கு கையில் எடுத்து போகணுன்னு நினப்பானா? அதுக்கு எதுக்கு அவன் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ கொலை செய்யணும்? புரிஞ்சா உங்களுக்கு? அவன் எதுக்கு காவல்துறையை வந்து துப்பாக்கியில் சுட்டால் தனக்கு மரணம் தெரிஞ்சு எதுக்கு அவன் சுடுவான்? அதுக்கு ஆம்ஸ்டாங் சுட்டு உள்ள ஜெயிலில் போயிட்டு வெளியில் வரலாம்னு பெயில் வாங்கிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிங்கனாக்கா அந்த அரசியல் உங்களுக்கு புரியும். அது திட்டமிட்டு அரசியல் படுகொலை போல் தெரிகிறது. சார் நேக்கி போனோம் பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.